வெல்கம் டு பக்கெட். இன்னைக்கு நம்ம வந்து ஜிப்சி அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரைலர் பார்க்க போறோம். இந்த படத்துல ஜீவா சார் நடிச்சிருக்காங்க. ராஜு முருகன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டர் வந்து குக்கு அப்படிங்கிற படம் வந்து முன்னாடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரான படம் அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் டைரக்ட் பண்றாரு. ட்ரைலர் போய் பார்க்கலாம். எனக்கு எதுவும் அப்படி தெரியல. அவர் வந்து ஆக்சுவலா குதிரை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுற ஒருத்தரா வந்து ஜீவா இருக்காரு. அப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் கட்சிகளுக்காக வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த மாதிரி கேம்பெயின்ஸ் எல்லாம் போறாரு. ஸோ அது போயிட்டு இருக்கையில இந்த மாதிரி ஏதோ கலவரங்கள் ஏற்படுது. கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி தெரியுது. மோஸ்ட்லி நார்த் இந்தியா மாதிரி தெரிஞ்சது. ஆனா ஒரு விதத்துல அவர் கர்நாடகாவுக்கு லாங் லீவ் கர்நாடகான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதை வச்சுதான் சொல்றேன் நானு. ஸோ அந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அதை எதிர்த்து மக்கள் போராடுறதை பார்த்து இவரும் கூட சேர்ந்து போராடுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. நிறைய போராட்டங்கள் பண்ணி அரசியல் மாற்றங்கள் ஏதாவது வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு நிக்கிறாங்க. ஸோ ஜீவா சார் வந்து கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காருங்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஆரியா சார் எப்படி மகாமுனி எடுத்தாரோ அவரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி, அதே மாதிரி இவர் வந்து ஜிப்சி வந்து கரெக்டான ஸ்கிரிப்டா எடுத்திருக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நல்ல படமா ஜீவா சாருக்கு அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.